அலாம் வலைதுலே பிரகாத்தூன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க் கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் அபுல் காசிம் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கண்டா இப்போ அரசாங்கம் மானியம் கொடுக்கக்கூடிய அந்த மானியத்தை வாங்கி கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்லலாமா அப்படி போன அந்த ஹஜ்ஜு கூடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க இதுவும் நேற்று சொன்ன பதில் சார்ந்த ஒரு கேள்வி தான் அவங்க வந்து தன்னுடைய செயல்பாடை எப்படியாவது நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படி என்ன செய்கிறாங்க பல்வேறு கேள்விகளை கேட்குறாங்க இருந்தாலும் இது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மானியத்தின் மூலமாக ஹஜ்ஜு மானியத்தின் மூலமாக ஹஜ்ஜு செய்தால் ஹஜ்ஜு கூடுமா அப்படிங்கிறது கேள்வி வேண்டாம் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணம் என்பது அரசாங்கம் ஹலாலான வழியில் சம்பாதிக்கக்கூடியதில்லை வட்டி கடை வச்சிருக்காங்க பேங்குங்கிற பேரில் வட்டி கடை சாராய கடை வச்சுருக்கிறாங்க அதன் மூலமாக தான் என்ன செய்கிறாங்க அதிகமான வருமா வருமா இருக்கிறார்கள் அந்த பொருளாதாரத்தை கொடுத்து கொடுக்குறாங்க நம்மளுடைய பணத்துக்கு என்ன செய்கிறாங்க அரசாங்கம் மானியம் கொடுக்கறது நம்ம போகிறதுக்கு அரசாங்கம் மானியம் தராங்க அந்த பணத்தை வாங்கி கொண்டு போகலாமா அப்படிங்கிறது தான் பிரதான கேள்வி ஆனால் அந்த ஹஜ்ஜு மானியத்தை பொறுத்தளவுக்கு இது வந்து முழுக்க முழுக்க ஒரு நாடகம் தான் இது இது வந்து யதார்த்தம் கிடையாது இப்போ உண்மை என்ன அப்படின்னா இப்போ சாதாரண நாட்களில் வந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் சென்னையிலேருந்து ஜித்தாவில் போய் இறங்குறதா இருந்தால் ஃப்ளைட் டிக்கெட் வந்து ஒரு இருபதாயிரத்துலேருந்து இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் அப்படிங்கிற அளவில் பதினஞ்சாயிரம் அந்த லெவலில் தான் என்ன செய்யும் ஃப்ளைட் டிக்கெட் இருக்கும் இந்த ஹஜ்ஜுடைய உடைய சீசனில் என்ன செய்வாங்கன்னா திடீர்னு எண்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் டிக்கெட்டை ஏற்றி விட்டுருவாங்க அப்போ வந்து ரெண்டாவது அந்த ஹஜ்ஜு மானியம் யாருக்கு கொடுக்குறார்கள் என்றால் அரசாங்க ஹஜ்ஜு கமிட்டி என்று நியமித்திருப்பாங்க அதில் யார் பதிவு செஞ்சுருக்கிறாங்களோ அதில் போகிறவங்களுக்கு தான் மானியம் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட சாதாரண நாட்களில் வந்து சவுதிக்கு போயிட்டு வரதுக்கு செலவு வந்து ஒரு ஐம்பதாயிரம் அறுபதனாயிரம் வரும் என்றால் இந்த ஹஜ்ஜு நேரங்களில் நீங்கள் போயிட்டு வரதா இருந்தால் மூணு லட்ச ரூபா வரைக்கும் செலவாக்கிடுவாங்க அப்போ வந்து எல்லாத்தினுடைய விலையும் என்ன தாறு மாறாக ஏற்றி விட்டுட்டு அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் குறைக்கிறோங்கிற பேரில் குறைக்கிறாங்க இது உண்மையிலேயே குறைக்கிறது கிடையாது மக்களை ஏமாத்துறது இது மானியங்கிற வேலை என்ன செய்கிறாங்க முஸ்லீம் சமுதாயத்தை ஏமாற்றி கொண்டுருக்கிறாங்க ஹஜ் மானியங்கிற ஹஜ் சீசனில் வந்து விலை விலையெல்லாம் ஏற்றி விட்றாங்க அதுவும் அந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் மாட்டு வண்டியில் தான் போகணும் இந்தியன் ஏர்லைன்ஸு ஏர் இண்டியன் எக்ஸ்பிரஸ் இதில் தான் போகணும் இப்போ அதுவும் அரசாங்கத்தினுடைய கையில் இல்லை அது தனியார்ட்டு கொடுத்துட்டாங்க அப்போ அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய மானியம்னு குறைக்கிறாங்களோ அதில் வாங்கலாமா அது போக வந்து இதை ஒட்டியே சில கேள்விகள் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அதாவது பொங்கல் போனஸாக மக்களுக்கு காசு கொடுக்குறாங்க அது மாதிரி இப்போ இந்த மகளிர் உதவி திட்டங்கிற பேரில் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்களா இந்த மாதிரியான தொகையெல்லாம் அரசாங்கத்திலேருந்து வாங்கலாமா இந்த அரசாங்கத்துடைய வருமானம் எப்படிங்கிறது நமக்கு தெரியும் அல்லது எப்படின்னு தெரியாமல் இருக்க இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வாங்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் என்ன செய்யலாம் சேர்ந்து வரலாம் பொதுவாக வந்து அரசாங்கமாக இருக்கட்டும் அல்லது தனிநபராக இருக்கட்டும் அவருக்கு எப்படி வருமா வருமானம் வருகிறது என்பது அவருக்கும் இறைவனுக்குமாக உள்ளது அவர் ஹலாலான முறையில் சம்பாதித்தால் அதற்கு நன்மை இருக்குது ஹலாலான நம் முறையில் சம்பாதிச்சு செலவழித்த ஈமானிலிருந்து செலவழித்தாரேயானால் அவருக்கு கூலி இருக்கிறது அவர் ஹராமான வழியில் சம்பாதிப்பார் யானால் அதற்கு உண்டான தண்டனை அவருக்கு இருக்கிறது ஆனால் அவர் வந்து அடுத்தவருக்கு உதவி செய்கிறார் வைங்க இப்போ ஹராமான வழியில் வட்டிக்கு வாங்குறாரு அல்லது ஏமாற்றி சம்பாதிக்கிறாரு சம்பாதிச்சு அவர் ஒருத்தருக்கு உதவி செய்கிறாரு அந்த உதவி செஞ்சதுக்கு நன்மை வேண்டால் கிடைக்காமல் போகலாமே ஒழியே கிடைக்காது கிடைக்காது நன்மை கிடைக்காது ஏன்னா ஹலாலான சம்பாத்தியத்தில் உதவி செஞ்சால்தான் என்ன செய்யும் நல்லா நன்மையை தருவான் ஆனால் அவர் ஒருத்தருக்கு கூலி ஒரு சம்பளம் கொடுக்குறாரு சம்பளம் இல்லை ஆளுக்கு அன்பளிப்பு கொடுக்குறாரு ஆளுக்கு டீ வாங்கி கொடுக்குறாரு ஆளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு அந்த சாப்பாடு என்றால் ஹராம் கிடையாது இப்போது பொதுவாக வந்து இந்த பண விஷயங்கள் எடுத்துக்கிற எடுத்துக்கிட்டோமே ஆனால் பணம் வந்து வர்ற ரூட்டு போகிற ரூட்டு ரெண்டு ரூட்டுமே நம்ம கவனிக்கணும் வர்ற ரூட்டு ஹலாலான ரூட்டில் வருதா அது மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அது வந்து நமக்கு ஹலாலான முறையில் வந்தால் நம்ம செலவழிக்கிறது நன்மையாக போகும் ஹலாலான முறையில் செலவழிக்கிறது தான தர்மங்கள் செய்கிறது நன்மையாக போகும் நமக்கு வர்ற ரூட்டு ஹராமாக இருக்குமே ஆனால் நம்ம செலவழிக்கிற ரூட் என்ன செய்யும் நம்ம அடுத்த ஆளுக்கு கொடுக்குறது நமக்கு நன்மை இல்லாமல் போகுமே ஒழிய வாங்குறவருக்கு அது பாவமாக போக மாட்டா பாகமாக போகாது வாங்குறவர் அது அவர் பாவம் குற்றவாளி அப்படி ஆவாரானா ஆக ஆக மாட்டார் அந்த அடிப்படையில் வந்து அரசாங்கம் வந்து அவங்க எப்படி சம்பாதிச்சாலும் மக்களுடைய வரி பணம் தான் அது போக இல்லாமல் வரிகள்லாம் இருக்கா இல்லையா ஒரு தீப்பெட்டி வாங்கினாலும் வரி இருக்குது ஒரு பிளேடு வாங்கினாலும் வரி இருக்குது எந்த ஒரு ஜாமா வாங்குனாலும் அரசாங்கத்துக்கு நம்ம வரி செலுத்திக்கிறோம் அந்த வரியிலிருந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணம் என்பது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகை என்பது ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய சலுகை விலையில் கிடைக்கக்கூடிய எண்ணெய் பருப்பு அரிசி போன்ற எதுவாக இருந்தாலும் அவர்கள் எந்த வழியில் அவங்க சம்பாதிச்சிருந்தாலும் அந்த சம்பாதிச்சது அவங்க தான் பதில் சொல்லணுமே ஒழிய அவங்க நமக்கு தரக்கூடிய நேரத்தில் வந்து அது ஹலாலான பொருளாக இருந்தால் இப்போ சாராயத்து சும்மா இருந்தாலும் வாங்கக்கூடாது அது ஹராம் எப்போதுமே ஹராமும் அது எந்த வழியிலையும் என்ன செஞ்சு ஹராமல் போயிடும் ஆனால் ஹலாலான பொருள் நமக்கு சும்மா அவங்க எந்த வழியில் சம்பாதிச்சாலும் நமக்கு வர வேண்டிய வழி சரியான வழியாக இருக்குமேயானால் சரியான பொருளாக இருக்குமே ஆனால் நம்ம தாராளமாக பெற்றுக்கொள்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது சம்பாதிச்சவனுக்கு தான் அதனுடைய பாவங்கள் இருக்கே ஒழிய கொடுக்க கொடுத்து வாங்குகிறோமே நமக்கு அந்த பாவம் வராது அதுக்கு நம்ம துணை போனதான் ஆகாது நீங்கள் வேண்டாம் நீங்கள் நல்லா சம்பாதிங்க எங்களுக்கு நல்லா தான தர்மம் சரியை நீங்கள் நல்லா வட்டிக்கு வாங்க நீங்கள் இன்னும் கூடுதலாக வாங்க இப்படிங்கிற மாதிரி இதை துணை போகிற விதமாக நம்ம செய்தோமையானால் அது ஊக்குவிக்கும் விதமாக நம்ம செய்தோமையானால் அப்போ வேண்டாம் குற்றத்தில் பங்காக வருமே ஒழிய நமக்கு அதுக்கும் சம்மந்தமில்லாத நேரத்தில் வந்து நம்மளுடைய பேச்சுகள் எடுபடாத இடத்துல வந்து நம்ம அவங்களுக்கு நம்மளுக்கு உதவி செய்கிறாங்க ஒரு டீ வாங்கி தராங்க அன்பளிப்பாக கொடுக்குறாங்க அரசாங்கத்தில் இருந்து உதவி செய்கிறார்கள் அந்த மாதிரியாக கல்வி உதவியாக இருக்கட்டும் அல்லது இந்த மருத்துவ காப்பீட்டு உதவியாக இருக்கட்டும் ஹஜ்ஜு மானியமாக இருக்கட்டும் ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய சலுகை விலையில் உள்ள பொருளாக இருக்கட்டும் இலவசமாக கொடுக்கக்கூடிய அரிசிகளாக இருக்கட்டும் அல்லது இந்த பொங்கல் போனஸ் போன்ற நேரங்களில் வந்து கொடுக்கக்கூடிய பணங்களாக இருக்கட்டும் மகளிர் உதவித்தொகை போன்ற பணங்களாக இருக்கட்டும் மற்ற மற்ற படிப்பு விஷயமாக கொடுக்கக்கூடிய மானிய விலையில் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரியாக இருக்கட்டும் சிலிண்டர் மானிய விலையில் வரக்கூடியதாக இருக்கட்டும் இந்த மாதிரி அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு வரக்கூடிய பணம் என்பது நம்ம தாராளமாக என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் வந்து அரசாங்கம் ஒரு ஒரு ஈமான் கொண்ட ஒரு அரசாங்கம் முஸ்லீம் அரசாங்கம் இருந்து அவங்க ஹலாலான முறையில் சம்பாதிச்சு அவர்கள் மக்களுக்கு செய்வார்களேயானால் அதுக்கு கூலி இருக்குது அவங்களுக்கு ஆனால் அது ஈமான் இல்லாமல் அவங்க எந்த வழியிலையும் சம்பாதிச்சு மக்களுக்கு செலவு செய்வார்களேயானால் அது அவர்களுக்கு பாவம் இருக்குது ஒழியே அவர்களுக்கு கூலி கிடைக்காது ரெண்டாவது வாங்குகிறவருக்கு ஹராமாய் என்றால் ஹராம் கிடையாது என்பதை என்ன செய்ய விளங்கி கொள்ள வேண்டும்